3 பார்க்கலாம். ஏத்தன்ஸுடைய டியூக் தீசியஸுக்கும் ஹிப்போலிட்டாக்கும் மேரேஜ் நடக்க போகுதுல்ல, அவங்களுடைய வெட்டிங் செலிப்ரேஷன் அப்போ ஏத்தன்ஸை சேர்ந்த இந்த 6 பேரும் பிராமஸ் அண்ட் திஸ்பி அப்படிங்கிற பிளேய ஆக்ட் பண்றதா இருக்கிறாங்க. இந்த 6 பேரும் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ்லாம் கிடையாது, ஏத்தன்ஸ்ல சாதாரண வேலை பார்க்குறவங்க தான். இந்த 6 பேரும் அவங்க ஆக்ட் பண்ண போற பிராமஸ் அண்ட் திஸ்பி அப்படிங்கிற பிளேய ரிஹர்சல் பண்றதுக்காக காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இதுல பிராமஸோடைய ரோலை பாட்டம் பண்ண போறாங்க, திஸ்பியோடைய ரோலை ஃப்ளூட் பண்ண போறாங்க. இந்த பிளேயோடைய முடிவுல பிராமஸ் அவங்களுடைய ஸ்வாடை எடுத்து தன்னைத்தானே குத்தி செத்து போயிருவாங்க. சோ இப்போ பிராமஸா ஆக்ட் பண்ண போற பாட்டம் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. எதுக்காகனா ஸ்டேஜ்ல ஸ்வாடை எடுத்து குத்தி சூசைட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணா அது பாக்குறதுக்கு ரியலா இருக்கும். சோ அந்த பிளேய பாக்குற லேடிஸ் எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ எல்லாரும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இதுக்கு ஒரு ப்ரொலாக் எழுதலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அந்த ப்ரொலாக் மூலமா ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிருவாங்க என்னன்னா, பிராமஸா ஆக்ட் பண்ண போறது நம்ம பாட்டம் தான், பாட்டம் சூசைட்லாம் பண்ணிக்கிட மாட்டான், இது வெறும் ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட் ஸ்னவுட்டும் கொஞ்சம் பயப்படுறாங்க. எதுக்காகனா இந்த பிளேயர்ல ஸ்னக் வந்து ஒரு லயனா ஆக்ட் பண்ண போறாங்க. சோ அது உண்மையான லயன் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் பயந்துருவாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இதுக்கும் இன்னொரு ப்ரொலாக் எழுதலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. சோ அந்த ப்ரொலாக் மூலமா ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிருவாங்க, இது உண்மையான லயன்லாம் கிடையாது, ஸ்னக் தான் லயனா ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். மேலும் ஸ்னக் லயனா பிளேல ஆக்ட் பண்ணும்போது ஆடியன்ஸ் கிட்ட டைரக்டா பேச போறாங்களாம். அண்ட் ஸ்னக்கோடைய லயன் காஸ்டியூம்ல ஸ்னக்கோடைய ரியல் ஹெட் பாதி வெளியில தெரியற மாதிரி வைக்க போறாங்களாம். சோ ஆடியன்ஸுக்கு இது ரியல் லயன் கிடையாது, ஸ்னக் தான் ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருமா ஆடியன்ஸும் பயப்பட மாட்டாங்களாம். சோ இப்படி டிசைட் பண்றாங்க. இந்த மாதிரி சில்லியான விஷயங்களை தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் அவங்க பிளேய ரிஹர்சல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாதுல்ல, சோ நிறைய மிஸ்டேக்ஸ் விடுறாங்க. ஒரு வேர்டை மாத்தி சொன்னாலும் அவங்க டயலாகுக்கே டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்குது. சோ தப்பு தப்பா சொல்லி செம்மையா சொதப்புறாங்க. இவங்க பண்ற காமெடி எல்லாம் பக் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்குது. பிராமஸா ஆக்ட் பண்ற பாட்டம் கொஞ்சம் தனியா சிக்கையும் பக் மேஜிக் பண்ணி பாட்டமுடைய ஹெட்ட ஆஸ் ஹெட்டா மாத்திட்டாங்க. பாட்டமுடைய ஹெட் ஆஸ் ஹெட்டா மாறினது பாட்டமுக்கு தெரியாது. சோ பாட்டமுடைய ஆஸ் ஹெட்டை பார்த்து மீதி எல்லாரும் பயந்து ஓடியே போயிருந்தாங்க. அவங்க எதுக்காக பயப்படுறாங்கன்னே பாட்டமுக்கு தெரியல. பாட்டம் பாட்டு பாடுறாங்க. பாட்டமுடைய வாய்ஸ கேட்டு ஃபாரிஸுடைய குயின் டைட்டானியா எந்திக்கிறாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஃபாரிஸுடைய கிங் ஓப்ரான் தூங்கிட்டு இருக்கிற டைட்டானியாவுடைய ஐலிட்ஸ்ல அந்த ஃபிளாரோடைய ஜூஸஸ் ஸ்குவீஸ் பண்ணிருக்காங்க. சோ டைட்டானியா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் யார ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்போ டைட்டானியா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சி கழுத தலையோட இருக்கிற நம்ம பாட்டமை பாத்துருந்தாங்க, பாட்டமை லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ ஃபாரிஸுடைய குயின் டைட்டானியா பாட்டம் கிட்ட பாட்டமை லவ் பண்றதா சொல்றாங்க, பாட்டமை பாட்டு பாட சொல்றாங்க, பாட்டமை அவங்க கூட அந்த காட்டிலேயே ஸ்டே பண்ண சொல்றாங்க. ஃபாரிஸுடைய குயின் டைட்டானியா அவங்களுக்கு சர்வெண்டா இருக்கிற 4 ஃபாரிஸ்க்கு ஆர்டர் போடுறாங்க. பாட்டமுக்கு ஜுவல்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வர சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆக்ட் 3 சீன் 2. இப்போ பக் ஃபாரிஸுடைய கிங் ஓப்ரான் கிட்ட போய் டைட்டானியா ஒரு மான்ஸ்டரை லவ் பண்றதா சொல்றாங்க. ஓப்ரான் இத ஃபன்னியா பாக்குறாங்க. நெக்ஸ்ட் ஓப்ரான் பக் கிட்ட நான் சொன்ன மாதிரி எத்தீனியன் யங் மேனோடைய ஐலெட்ஸ்ல அந்த ஃபிளார் ஜூஸை ஸ்குவீஸ் பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. பக்கும் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓப்ரான் டெமிட்ரியஸோடைய ஐலெட்ஸ்ல ஸ்குவீஸ் பண்ண சொன்னாங்க, ஆனா பக் மாத்தி லிசாண்டருடைய ஐலெட்ஸ்ல ஸ்குவீஸ் பண்ணிட்டாங்க. தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச லிசாண்டர் ஹெலனாவை பார்த்துட்டாங்க. சோ ஹெலனாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெலனாவை ஃபாலோ பண்ணி ஹெலனா பின்னாடியே போயிட்டாங்க. இப்போ டெமிட்ரியஸும் ஹெர்மியாவும் சண்டை போட்டுக்கிட்டே அந்த இடத்துக்கு வராங்க.
ஹெர்மியாக்கு நல்லாவே தெரியும் என்னன்னா அவங்களுடைய லவ்வர் லிசாண்டர் அவங்கள ஒரு நாளும் விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு தெரியும். இப்போ லிசாண்டர் அங்க இல்ல, சோ டெமெட்ரியஸ் தான் ஹெர்மியாவை மேரேஜ் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிற ஆசையில லிசாண்டரை ஏதோ பண்ணிட்டதா ஹெர்மியா நினைக்கிறாங்க. சோ ஹெர்மியா டெமெட்ரியஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு டெமெட்ரியஸ் நான் லிசாண்டரை ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அத ஹெர்மியா நம்பவே இல்ல. சோ டெமெட்ரியஸ் இனி இந்த ஹெர்மியாவை ஃபாலோ பண்ண கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. தென் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டெமெட்ரியஸும் ஹெர்மியாவும் போட்ட சண்டையை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபாரிஸுடைய கிங் ஓப்ரானுக்கு எல்லாமே புரிஞ்சுட்டு டெமெட்ரியஸுடைய ஐலட்ஸ்ல ஃபிளார் ஜூஸை ஸ்குவீஸ் பண்றதுக்கு பதில ஹெர்மியாவை உண்மையா லவ் பண்ணிட்டு இருந்த லிசாண்டருடைய ஐலட்ஸ்ல பக் அந்த ஃபிளார் ஜூஸை ஸ்குவீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஓப்ரான் புரிஞ்சுக்கிடுறாங்க. பக்க பயங்கரமா திட்டுறாங்க. தென் ஓப்ரான் பக்குக்கு ஆர்டர் போடுறாங்க, எப்படியாவது ஹெலனாவை டெமெட்ரியஸ் தூங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க. தென் ஓப்ரான் தூங்கிட்டு இருக்கிற டெமெட்ரியஸ் ஹெலனாவை லவ் பண்றதுக்காக அந்த லவ் ஜூஸை யூஸ் பண்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹெலனா வந்துருந்தாங்க. ஹெலனாவை லவ் பண்றதா சொல்லிக்கிட்டே லிசாண்டரும் ஹெலனாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அங்க வந்துருந்தாங்க. பட் ஹெலனா லிசாண்டரை நம்பவே இல்லை. லிசாண்டர் அவங்கள கிண்டல் பண்றதா நினைக்கிறாங்க. தென் தூங்கிட்டு இருந்த டெமெட்ரியஸ் எந்திரிச்சிருந்தாங்க, ஹெலனாவை பாக்குறாங்க, ஹெலனாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ டெமெட்ரியஸ் ஹெலனாவை லவ் பண்றதா சொல்றாங்க, ஹெலனாவை காடஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹெலனா என்ன நினைக்கிறாங்கன்னா லிசாண்டரும் டெமெட்ரியஸும் சேர்ந்து அவங்கள கிண்டல் பண்றதா நினைக்கிறாங்க. இப்போ டெமெட்ரியஸும் லிசாண்டரும் ஹெலனாக்காக சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ அந்த இடத்துக்கு லிசாண்டரை லவ் பண்ற ஹெர்மியா வராங்க. ஹெர்மியா லிசாண்டர் கிட்ட நீ ஏன் என்னை விட்டுட்டு போன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லிசாண்டர் என்ன சொல்றாங்கன்னா நான் ஹெலனாவை லவ் பண்றேன் அதனாலதான் உன்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹெர்மியாக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு அவங்க லவ்வர் லிசாண்டர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு லிசாண்டர் என்ன சொல்றாங்கன்னா நான் உன்ன வெறுக்கிறேன், என்ன தனியா விடு, நான் ஹெலனாவை தான் லவ் பண்றேன் அப்படின்னு லிசாண்டர் சொல்றாங்க. இப்போ ஹெர்மியா அவங்க ஃப்ரெண்டு ஹெலனா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹெலனா அவங்களுடைய லவ்வை திருடிட்டதா ஹெர்மியா வந்து அக்யூஸ் பண்றாங்க. ஹெர்மியாவும் ஹெலனாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லிசாண்டரும் டெமெட்ரியஸும் காட்டுல ஒரு நல்ல இடத்துக்கு போய் சண்டை போடலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. தென் ஹெலனா அங்கிருந்து ஓடி போயிருந்தாங்க. ஹெர்மியா அவங்க ஃப்ரெண்டு ஹெலனாவை விரட்டிக்கிட்டு பின்னாடியே போறாங்க. இப்போ பக் நல்லா ட்ரிக் பண்றாங்க. டெமெட்ரியஸுடைய வாய்ஸ்ல லிசாண்டர் கிட்ட பேசுறாங்க, லிசாண்டருடைய வாய்ஸ்ல டெமெட்ரியஸ் கிட்ட பேசுறாங்க. நல்லா ட்ரிக் பண்ணி அட் லாஸ்ட் லிசாண்டர், டெமெட்ரியஸ், ஹெர்மியா, ஹெலனா இந்த நாலு பேத்தையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க விடாம ஒரே இடத்துக்கு கூட்டிட்டு வந்து பக் அவங்கள தூங்க வச்சிருந்தாங்க. இப்போ பக் தூங்கிட்டு இருக்கிற லிசாண்டருடைய ஐஸ்ல இன்னொரு ஃபிளாரோடைய ஜூஸை ஸ்குவீஸ் பண்றாங்க. இதனால என்ன நடக்கும்னா லிசாண்டர் ஹெலனாவை லவ் பண்ணதை மறந்துடுவாங்க. முன்ன மாதிரியே ஹெர்மியாவை உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிளேல ஃபர்ஸ்ட் ஒருத்தரை லவ் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு ஃபிளார் ஜூஸை ஸ்குவீஸ் பண்ணாங்கல்ல, அந்த ஃபிளாரை லவ் இன் ஐடில்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. That flowers belongs to Cupid. இப்போ பக் மறுபடியும் லிசாண்டருடைய ஐஸ்ல ஸ்குவீஸ் பண்ற ஃபிளார் பிலாங்ஸ் டு காடஸ் டயானா. இதோட ஆக்ட் 3 முடியுது. ஹெலனா, ஹெர்மியா, டெமெட்ரியஸ், லிசாண்டர் இந்த நாலு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவே இல்லை, பட் ஒரே இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க.